வெல்கம் டு சென்னை வ்ளாக் நான் உங்க தீபன் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ரூஃப் டாப்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒரு சோலார் பேனல் சோ அங்க தான் நிக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லூம் சோலார் இந்தியாஸ் நம்பர் ஒன் டொமஸ்டிக் சோலார் பேனல் அதை பத்தி தான் பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த 2021ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரினியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பூம் ஆகிட்டு இருக்கு எலக்ட்ரிக்கா இருக்கட்டும் சோலாரா இருக்கட்டும் விண்டா இருக்கட்டும் இந்த மாதிரியான சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து பூமா இருக்கு அதுவும் குறிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து இந்த ரினியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஸோ அந்த வகையில் வந்து லூம் சோலார் இந்தியாவில் மிகப்பெரிய பிராண்டா வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க டொமஸ்டிக் யூஸ் ஹோம் யூஸுக்கு சோலார் பேனலில் கொடுக்குறதுல இவங்க தான் இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சோலார் பேனல்னால் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது என்னென்ன டைப் இருக்குது அதோட யூசேஜ் என்ன அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த லூம் சோலார் பற்றின டீடெயில்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் லூம் சோலாருடைய பேனல் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறாங்க இந்தியாஸ் நம்பர் ஒன் மோனோ பேனல் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மோனோ பேனல் ஸோ ப்ளூ கலரில் இருந்தால் அது வந்து பாலி பேனல் ஸோ லூம் சோலார் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பேனல் ஸோ பேனோட ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ இங்கே பாருங்கள் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்லாம் லூம் சோலார் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மாதிரி ஸோ இந்த பேனலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பவர் மேக்ஸிமம் பவர் வோல்ட் மேக்ஸிமம் பவர் கரண்ட் ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட வந்து லூம் சோலாருடைய வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேனலுக்கும் 25 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இந்த வாரண்டி கார்டை பத்திரமா வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த லூம் சோலாரை பற்றி நமக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து பாலகிருஷ்ணன் சார் இருக்கார் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு ஸோ பாலகிருஷ்ணன் சார் வந்து லூம் சோலாருடைய சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர் ஹலோ சார் ஹலோ ஸோ ரெடியா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து லூம் சோலாரை பற்றி இந்த சோலார் பேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸோ ஓகே ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்லுங்கள் சார் முதல்ல வந்து இந்த சோலார் பேனலை பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஸோ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் அப்படின்னு ரெண்டு இருக்குது ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஆன் கிரிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டில் கனெக்ஷன் பண்ணுறது கிரிட்டுனா ஒன்றும் இல்லை நம்மளோட இபி தான் எலக்ட்ரிக் சிட்டி தான் நம்ம வந்து கிரிட்டுன்னு சொல்கிறோம் அதில் வந்து டைரெக்டாக எடுத்து போய் கனெக்ஷன் பண்ணுறது அதில் வந்து பேட்டரி இருக்காது இது பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட்ங்கிறது உங்களுக்கு இபி சப்போர்ட்டோட தான் ரன் பண்ணும் அதுக்கப்புறம் உள்ளே வர கரண்ட்டை வந்து நம்மளால் சேவ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணது போக மீதி வந்து இபிக்கு நம்மளால் சப்ளை பண்ண முடியும் இதுதான் ஆன் கிரிட்ன்றது ஆஃப் கிரிடுன்னா நீங்கள் வந்து சோலார்லேருந்து வர கரண்ட்டை பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ டே டைம் மட்டும் தான் ஆன் கிரிட் யூஸ் பண்ண முடியும் ஆஃப் கிரிடுங்கிறது நைட்லேயும் யூஸ் பண்ண முடியும் எப்படின்னா ஒரு 4 பேட்டரியோ 5 பேட்டரியோ உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து டே டைமில் வர ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை ஃபுல்லாக எடுத்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ண தர முடியும் இப்போ சொல்லுங்கள் சார் மொத்தம் என்னென்ன வகையான சோலார் பேனல் இருக்குது அதை சொல்லுங்கள் சார் பேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை ஒன்று வந்து மோனோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலின்னு சொல்லுவாங்க பாலிங்கிறது வந்து லோ லைட்டிங்கில் ஒர்க் பண்ணாது மோனோங்கிறது வந்து வெளிச்சம் இருந்தாவே போதும் அவங்களுக்கு வேலை செய்யும் அந்த மோனோவில் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு தான் இந்த ஆஃப் கட் பேனல் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒரு செல்லையும் ஆஃப் கட் பண்ணிட்டுருக்குறாங்க ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஓகே அது இல்லாமல் 9 பஸ்பார் இருக்கும் இது இருக்கிறதுல ஹை எஃபிஷியன்சி நல்லா ஒர்க் பண்ணுது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலே 2 ஸ்ட்ரிங் பிரிச்சுருக்குறாங்க மேலே ஒன்று கீழே ஒரு பார்ட் ஓகே இன் கேஸ் வந்து இதில் ஷேடோ வந்ததுன்னா இது தனியாக பர்ஃபார்ம் பண்ணும் இதில் ஷேடோ வந்ததுன்னா அது தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு பேனல் 2 டிவைட் ஆகிருக்குது செல்லும் 2 டிவைட் ஆகிருக்குது அதனால் நல்லா ஹை எஃபிஷியன்சி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லூம் சோலாருடைய 430 வாட்ஸ் பேனல் இது இது வந்து இப்போ ஆன் கிரிட்டுக்காக இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் ஸோ இது நார்மலாக ஒரு வீட்டுக்கு எவ்வளோ எப்படி பயன்படுத்தணும் இதோடைய ப்ரொடக்ஷன் எப்படி சார் சார் இதில் நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடியே ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்னு ரெண்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஆன் கிரிட்டில் வந்து உங்களுக்கு வந்து 5 to 6 யூனிட் ஒரு கிலோவாட்டில் எடுக்கலாம் மூணு போட்டால் பாலி போட்டோம்னா நம்மளுக்கு 4 to 5 தான் எடுக்க முடியும் இதுதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு 500 to 1000 வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் வரைக்கும் ரீச் பண்ணலாம் நம்ம போடலாம் 3 to 5 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஒரு கிலோவாட்டுக்கு 5 யூனிட்ஸ் இதுதான் நம்மளோட கான்செப்ட் நம்ம 6 சொல்லக்கூடாது 5 தான் 5 யூனிட் ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்கலாம்
இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 ஸ்லாபை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்லாபை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி கூட ஐடியா பண்ணலாம். அந்த ஸ்லாப் குறைக்கும் போது நம்மளுக்கு வந்து இபி பில் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும். ஆன் கிரிட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இபி பில்லை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இபி இல்லாத போது இது ஒர்க் பண்ணாது. சரிங்களா? ஆஃப் கிரிட் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டோட வேணும், எனக்கு இபியோட சப்போர்ட் வேணும், இபி சப்போர்ட்டே வேண்டாம் அப்படின்றவங்க ஆஃப் கிரிட் தான் போயணும், வேறு வழி கிடையாது. ஆன் கிரிட்டில் வந்து நீங்கள் 5 யூனிட்னா 5 யூனிட் எடுக்க முடியும், ஆஃப் கிரிட்டில் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி போகிறது தான் உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ யூனிட் எடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். பேட்டரியில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களால் சோலார்லேருந்து அவுட் புட் எடுக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் நீங்கள் பேட்டரி வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஒன்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அவுட் புட் எடுக்க முடியும். ஆனால் ஆன் கிரிட் அப்படி கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணது போக இபிக்கு சப்ளை பண்ண முடியும். ஆஃப் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் இன்வெர்ட்டரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு லோடு கொடுக்க முடியும், கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். அதே வந்து ஆன் கிரிட்டுக்கு அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறத வந்து லைவாக யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸஸாக இருக்கிறத கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லோடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இபியும் சோலாரையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்துடும். இதுதான் கான்செப்ட். அந்த இதில் வந்து உங்களால் ஆப்கிரேட் வந்து அந்த இது மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து லோடு என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பண்ணி, இப்போ ஏசி ஓட்டணும்னா நீங்கள் வந்து 5 கிலோவாட் போட்டால் தான் ஏசி ஓட்ட முடியும். அது கீழே வந்து போட்டு கொடுங்க, ஓட்டி கொடுக்கணும், இது வந்து 2 கிலோவாட்டு 2 டன் ஏசி, அதுக்கு வந்து சோலார் போடணும்னா அதில் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. அதனால் அது வந்து ஒரு 5 கிலோவாட் போட்டுங்க, அப்போ தான் ஒரு ஆப்கிரேட் சிஸ்டமில் ஏசி ரன் பண்ண முடியும். 5 கிலோவாட் போட்டால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீட்டுக்கு செட்டப் கிடைக்கும். ஒரு 5 கிலோவாட் போடும்போது நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஏசி ரன் பண்ணிக்கலாம், ஒரு 1.5 டன் ஏசி இருந்தால் ரன் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிற மற்ற லைட்டிங் லோடு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டு ரூஃப் டாப்பில் வந்து இந்த சோலார் பேனலை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட இப்போ வந்து மிஸ்டர் பிளெஸி இருக்காரு, அவர் லூம் சோலாரோட ஒன் ஆஃப் த டீலர். ஸோ இப்போ அவர்கிட்ட இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இது எப்படி இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது இதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹாய். ஸோ சொல்லுங்கள், இது எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் நீங்கள். ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ நம்ம இது 1.5 கிலோவாட் ஆன் கிரேட் போடுறோம். இப்போ இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி ஆப்கிரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரெண்டும் அந்த ரெண்டு பேனலும் வந்து ஆப்கிரேடுக்கு போட்டிருக்கிறது. 375 வாட்ஸ் லூம் சோலார். ஓகே. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதனால் அடிஷ்னலாக போடணும் அப்படின்னாங்க. அப்போ வந்து நாங்கள் ஆன்கிரேட் சஜஸ்ட் பண்ணோம், ஏன்னா அவங்களுக்கு ஆப்கிரேடு வந்து அவங்களோட பேக்கப்க்கு நைட் டைமுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், பட் ரீடிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆன்கிரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அது ரெண்டும் வந்து 375 மோனோபர் பேனல். ஓகே. ஸோ இப்போ ஆன்கிரேட் நம்ம அடிஷ்னலாக போட போட்டிருக்கிறது வந்து 430 வாட்ஸ் ஹாஃப் கட் செல்ஸ். ஓகே. ஸோ இது ரீசெண்டாக லான்ச் பண்ண பேனல்ஸ் இது லூம் சோலாரில். ஸோ அதை நம்ம போட்டிருக்கோம் ஆன்கிரேட்காக. சார் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி சார், நம்ம ரூஃப் டாப்லேயே பண்ணிக்கலாம்ல? ஆமாம் சார், ரூஃப் டாப்லேயே பண்ணிக்கலாம், இல்லை ஹெட்ரூம் இருந்ததுன்னா அந்த ஃப்ளாட் ரூஃப் இருந்ததுன்னா நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு கிலோவாட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 100 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும், பட் இது வந்து பேனல் கொஞ்சம் பெரிய சைஸு. ஓகே. கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஓகே. ஸோ 100 to 130 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா 1 கிலோவாட் போட்டுடலாம். இங்கே வந்து நம்ம 1.5 கிலோவாட் போட்டிருக்கோம். ஸோ 3+ அது ஒன்று 4 பேனல் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஆன்கிரேட் நம்ம பேனல் போட்டிருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு மாடல் வரும், அலுமினியம் ப்ளஸ் ஜிஐ. இது இதுதான் லாங் லைஃப் வரும், வெயிட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், அதனால நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய பவரை எங்கிருந்து அது என்ன பண்ணுறது சார்? இது வந்து நம்ம இப்போ கீழே பின்னாடி நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கனெக்டர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சீரியஸ் பண்ணிவிட்டு ஓகே ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 வயர் நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசிடிபி டிசிடிபி நம்ம வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு இது டிசிடிபியில் என்டர் ஆகும், டிசிடிபி, அதுக்கப்புறம் இன்வெர்ட்டருக்கு போகும். இன்வெர்ட்டரில் வந்து ஏசிடிபி அவுட் வந்து ஏசி அவுட் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மீட்டரில் ஹிட் பண்ணிவிடுவோம். மீட்டர் வந்து நார்மல் மீட்டர் கிடையாது, ஆன் கிரிட்ன்றனால பை டைரக்ஷனல் மீட்டர் வரும். சரி, இப்போ மேலேருந்து ஏசியோட டிசிடிபிலேருந்து அவுட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் 2 வயர் இங்கே வந்துடும். ஸோ அதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நெட் மீட்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நெட் மீட்டர் வந்ததுக்கப்புறம் அந்த வயரை அதில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். சார் எர்த்திங் வந்து கம்பல்சரி நம்ம ஆன்கிரிட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஹை வோல்டேஜு, ஸோ அது மாதிரி எக்ஸஸ் கரண்ட் எதாவது வரும்போது வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்காக, ஸோ நம்ம பில்டிங்கோட எக்யூப்மெண்ட் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ தனியாக நம்ம இதுக்கு எர்த்திங் பண்ணணும். ஸோ இதுதான் அது காப்பர் பவுண்டட் எரர். ஆமாம் சார். இதை போட்டுட்டு நம்ம இதில் வந்து உப்பு கறி இருக்குது, ஸோ அதையும் நம்ம கலந்து இதில் போட்டு ஃபில் பண்ணி விட்டுணும். அதுதான் நம்மளோட எர்த்திங். சார் பொதுவாக இந்த மாதிரி சோலார் பேனலை போட்டாச்சு, இது வந்து இப்போ என்ன டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணுவோம்,
மழை வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் சொல்லுங்கள். சார் இது வந்து நார்த் சவுத் ஃபேஸிங்கில் டில்ட் ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்த்து சவுத் சவுத் ஆங்கிளில் 13 to 18 degrees ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட டைரக்ஷன் பார்த்துட்டு. ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ மழை பெஞ்சிருக்கு, மழை டைம்லனால நம்ம எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்ல. ஓகே, வெயில் டைமில் டஸ்ட் அதிகமாக இருந்தால் மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். ஜஸ்ட் வாட்டர் மட்டும் மேலே ஊற்றிட்டு நம்ம துணி கிளாத் பனியன் கிளாத் இல்லைனா ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். ஏன்னா இது கண்ணாடின்றனால ஸ்க்ராச்சஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கு சேஃப்டியாக பண்ணணும். சார் எல்லோரும் வந்து எதிர்பார்க்குற விஷயம் வந்து பட்ஜெட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 1 kVக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் செலவாகும் சார்? ஸோ நம்மளுக்கு இப்போ ஆன்கிரிட் ஆஃப் கிரிட் ரெண்டு சிஸ்டம் இருக்குது சார். ஆன்கிரிட் வந்து நம்மளுக்கு 65,000 பண்ணலாம். ஸோ 65,000 பண்ணலாம். ஆனால் பட் நம்மளுக்கு இன்வெர்டரோட டைப் இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வந்து வேரி ஆகும். 65 to நம்மளுக்கு 95 வரைக்கும் பண்ணுறாங்க ஆன்கிரிட்டை பொறுத்த வரைக்கும். ஆஃப் கிரிட் வந்து 75 to 95 வரைக்கும் பண்ணுறாங்க. அதுவும் அதே மாதிரி தான், இன்வெர்டர் அதுக்கப்புறம் பேட்டரியோட கெப்பாசிட்டி நிறைய வேரியேஷனில் வருது. பேட்டரி நம்ம எந்த பேட்டரி சூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பேக்கப் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வேரி ஆகும். ஓகே, இதோட யூசேஜ் எப்படி சார்? இந்தளவுக்கு ஒரு 1 kV போட்டால் என்ன அளவுக்கு நம்ம வந்து டொமஸ்டிக் பர்பஸில் எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கும் சார்? டொமஸ்டிக் வந்து நம்ம லைட் ஃபேனு, எல்இடி டிவி, சார்ஜிங் எல்லாமே நம்ம லைட்டிங் லோடில் கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹையர் அண்ட் 3 kW மேலே போகும்போது ஹாஃப் ஹெச்பி மோட்டர், அதுக்கப்புறம் ஏசி, இப்போ பில்டிசி ஏசி இன்வெர்டர் ஏசிலாம் வருது, அதெல்லாம் ரன் பண்ணலாம். ஸோ 3 kW 5 kW போகும்போது, பட் இபியில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம சோலாரால் ரன் பண்ண முடியும். இனிஷியலாக நம்ம போடுற பிளான்ட்டோட சைஸை பொறுத்தது எல்லாமே. ஓகே சார், ஸோ உங்களுக்கு இந்த சோலார் பேனலை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கீழே லூம் சோலாருடைய இன்ஃபர்மேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீ நடந்த வீடியோ டாட்டா.